வணக்கம். எய்ம்கேர் இன்ஸ்டிடியூட் பொருளாதாரம் குறிப்பு 8. இந்தியாவின் கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பாக உள்ளன. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையானது 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் நெருக்கம் சதுர கிலோமீட்டருக்கு 325 பேர். இந்தியாவின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கான கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1971. இந்தியாவின் ஆண் பெண் விகிதம் 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் உள்ளனர். இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம். இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஆட்சி பகுதி டில்லி. இந்தியாவில் மிக உயர்ந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் கேரளம். இந்தியாவில் மிக அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட மாநிலம் டில்லி. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 9.294 பேர். மேற்கு வங்காளம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 904 பேர். இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் உடைய மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் நிலவும் கூட்டு குடும்ப முறை மறைமுக வேலையின்மை ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிக அதிகம் உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக உள்ள மத்திய ஆட்சி பகுதி லட்சத்தீவு. இந்தியாவில் மக்கள் தொகை மிக குறைந்த வளர்ச்சி விகிதம் உடைய மாநிலம் கேரளா 9.42, தமிழ்நாடு 11.19%. இந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம் சிக்கிம் 540,493. இந்தியாவில் மக்கள் தொகை அதிக வளர்ச்சி விகிதம் உடைய மாநிலம் பீகார் 1981 முதல் 93.38% 1991 முதல் 2001 28.43% உயர்ந்தது. இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் மிக குறைவான மாநிலம் ஹரியானா. ஜனத்தொகை பரிணாம கோட்பாட்டின் 3rd நிலை குறைவான பிறப்பும் குறைவான இறப்பும். இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியும் பெரும் பிரிவினை 1921 என கூறப்படுவது. தற்காப்பு தடைக்கு எடுத்துக்காட்டு காலம் தாழ்த்தி திருமணம் செய்து கொள்ளல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம்கேர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.